நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யூசேஜ் ஆஃப் லெட், லெட்டஸ், லெட்ஸ், லெட் மீ, லெட் யூ, இந்த மாதிரி லெட் வச்சு என்னெல்லாம் பேசுறோம், எதுக்காக யூஸ் பண்றோம் லெட், எப்படியெல்லாம் யூஸ் பண்றோம் லெட், வந்து எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி யூஸ் ஆகுது, அதெல்லாம் தான் இன்னைக்கு லெசன்ல பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். சி, இப்போ லெட் வச்சு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சி லெட்டன் பிளஸ் வர்ப், லெட் ஹர் பிளஸ் வர்ப். எப்பவுமே லெட்க்கு அப்புறம் வர்றது வந்து டைரக்டா வந்து ஹி, ஷி, அப்புறம் ஐ, வி அந்த மாதிரியெல்லாம் வராது. எப்பவுமே ஹிம், ஹர், இட், மீ, அஸ், யூ, தெம் இந்த மாதிரி தான் கண்டிப்பா வரும். டைரக்டா வந்து ஹி, ஷி அதெல்லாம் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். அதே மாதிரி இந்த லெட்ஸ், லெட்டஸ் ரெண்டுக்கும் என்ன பெரிய டிஃபரன்ஸ் அப்படின்னா, லெட்டஸ் உடைய கான்ட்ராக்ஷன் தான் லெட்ஸ். சில பேர் எப்பவுமே லெட்டஸ் வேற, லெட்ஸ் வேற அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க, அப்படி கிடையாது. லெட்டஸ் உடைய கான்ட்ராக்ஷன் லெட்ஸ். ஸோ ரெண்டுமே வந்து ஒன்றுதான். அண்ட் இதுக்கப்புறம் எப்பவுமே ஒரு வேர்ப் இருக்கு. வேர்ப் வந்து ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப், பாஸ்டன்ஸோ இல்லை கண்டினியூஸ் ஃபார்மோ எப்பவுமே இருக்காது. கண்டிப்பாக ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப்ல தான் இருக்கும். நவ் லெட் சீ சம் எக்ஸாம்பிள்ஸ். ஃபர்ஸ்ட் லெட் வந்து எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறோம், எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன், ஃபர்ஸ்ட் யூசேஜ், லெட் வந்து அலோ அப்படின்ற அந்த வேர்புக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுறோம். சி ஹியர், இங்கே லெட்ஸ் அப்படின்றது அலோன்ற வேர்புக்கு பதிலாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஷீ லெட்ஸ் மீ ஈட் ஹர் சாக்லேட். அப்போ ஷீ அலோஸ் மீ ஈட் ஹர் சாக்லேட், ரைட்? ஸோ என்னை வந்து அவ அந்த சாக்லேட் சாப்பிட்றதுக்கு அலோ பண்ணியிருக்கிறா, அலோ பண்ணா அப்படின்னு சொல்றது தான் இது. ஷீ லெட்ஸ் ஹர், ஷீ லெட்ஸ் மீ ஈட் ஹர் சாக்லேட். அவ அவளுடைய சாக்லேட்டை சாப்பிட்றதுக்கு அலோ பண்ணியிருக்கிறா. ஷீ லெட்ஸ் மீ என்ன அலோ பண்ணியிருக்கிறா, அதுதான் ஷீ லெட்ஸ் மீ ஈட் ஹர் சாக்லேட், ரைட்? இங்க லெட்ஸ் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து சிங்குலர் சப்ஜெக்ட், ப்ரெசன்ட் டென்ஸில் வேர்ப் கூட எஸ் சேர்க்கணும் அப்படின்ற அந்த ரூலுக்காக யூஸ் பண்ணிடுறோம். இப்போ சேம் எக்ஸாம்பிள் ஐ வச்சிருக்கு. ஐ லெட் ஹர் ஈட் மை ஐஸ்கிரீம். இப்போ இங்கே நம்ம லெட் கூட எஸ் சேர்க்கல. வை? பிகாஸ் ஐக்கு வந்து நம்ம வேர்ப் கூட எஸ் சேர்க்க மாட்டோம். ஸோ ஐ லெட் ஹர் ஈட் மை சாக்லேட், அப்படின்னா ஐ அலோ ஹர் ஈட் மை சாக்லேட், அவளை என்னுடைய ஐஸ்கிரீமை சாப்பிட்றதுக்கு நான் அலோவ் பண்ணேன். நெக்ஸ்ட் ஒன், மை பிரதர் லெட்ஸ் மீ யூஸ் ஹிஸ் பென். என்னோட பிரதர் அவனோட பென்னை யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன விட்டான், என்ன அலோவ் பண்ணான், அவனோட பென் எடுத்துக்கிறதுக்கு எனக்கு அலோவ் பண்ணான். மை பிரதர் லெட்ஸ் மீ யூஸ் ஹிஸ் பென். நெக்ஸ்ட் ஒன், தே ஓன்ட் லெட் ஹிம் கோ. இப்போ இது வந்து நமக்கு ஃபியூச்சர் டென்ஸில் இருக்கு. அவங்க அவனை போக விடலை, அவனுக்கு போகிறதுக்கு பெர்மிஷன் கொடுக்கல. தே ஓன்ட் லெட் ஹிம் கோ, அவனை போகிறதுக்கு அவங்க விடலை. ஸோ தே ஓன்ட் லெட் ஹிம் கோ. நெக்ஸ்ட் ஒன், சாம் லெட்ஸ் ஹர் யூஸ் ஹிஸ் ஃபோன். சாம் அவனோட ஃபோனை யூஸ் பண்ணுறதுக்கு விட்டான், அவளை வந்து அவன் ஃபோனை யூஸ் பண்ணுறதுக்கு விட்டான். இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே லெட் அப்படிங்கிறது அலோ அப்படின்ற அந்த வேர்புக்கு பதிலாக யூஸ் பண்ணுற மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ். இப்போ நெக்ஸ்ட் செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ், சி லெட் மீ சி அண்ட் லெட் மீ எக்ஸ்பிளைன், லெட் மீ டேக் தி சாக்லேட். இப்போ இதில் வந்து எப்படி லெட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ யாராவது ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட ஒரு ஃபோட்டோ இல்லை ஏதோ ஒன்று அவங்க ஆல்பம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஓகே, நம்ம வந்து அதை பார்க்கணும்னு நமக்கு தோணுது. ஸோ பக்கத்தில் போயிட்டு கூட நான் கொஞ்சம் பார்க்குறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, கூட நானும் கொஞ்சம் பார்க்குறேன் அப்படின்னு. அந்த மாதிரி, அதாவது இது வந்து எனக்கு பெர்மிஷன் கூட என்ன அலோ பண்ணுன்ற மாதிரி நம்ம சொல்ல மாட்டோம். யாராவது கையில் ஒன்று வச்சுருக்காங்கன்னா கூட நான் கொஞ்சம் என்னன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு தான் இது. லெட் மீ சி அப்படின்னு சொன்னேன்னா, ஓகே இரு நான் என்னன்னு பார்க்குறேன், நானும் என்னன்னு பார்க்குறேன், அவங்க ஏதாவது பார்த்துருக்காங்க கூட நானும் என்னன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த மாதிரி யூசேஜ் லெட் மீ சி. லெட் மீ எக்ஸ்பிளைன் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஃப்ரெண்டு இன்னொருத்தங்க கிட்ட ஒரு பாடத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு வந்து புரிஞ்ச மாதிரி தெரியல. ஒரு வேளை கொஞ்சம் டிஃபிகல்ட்டான எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்கலாம், புரிஞ்ச மாதிரி தெரியல அப்படின்னோடனே அந்த மூணாவது ஃப்ரெண்டு, இரு நான் அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, இரு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இரு
இப்ப புரியுதான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு லெட் மீ எக்ஸ்பிளைன் அப்படின்னு சொல்றதுதான் இது மாதிரி. லெட் மீ எக்ஸ்பிளைனா ஓகே இரு நான் இப்ப சொல்றேன் உனக்கு அப்படின்னு சொல்றதுக்கு இதெல்லாம் வந்து பர்மிஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது ஒரு சின்ன ஒரு சஜஷன் மாதிரி இரு நான் சொல்றேன் உனக்கு, அவன் சொன்னது உனக்கு புரியல இரு நான் சொல்றேன் லெட் மீ எக்ஸ்பிளைன் லெட் மீ எக்ஸ்பிளைன் கிளியர்லி அப்படின்னா ஓகே நான் உனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன் இரு அப்படின்னு சொல்றோம்ல. அந்த மாதிரி ஒரு ஆஃபர், நம்மளா வந்து ஒரு ஆஃபர் பண்றது, நான் இப்படி பண்றேனே நான் இதை செய்யறேனே அப்படின்னு சொல்றதுக்கு லெட் மீ யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் ஒன், லெட் மீ டேக் த சாக்லேட். லெட் மீ டேக் த சாக்லேட் அப்படின்னா இப்போ ஒரு ஃப்ரெண்ட் உங்ககிட்ட வந்து ஒரு ஒரு பாக்ஸ் ஃபுல் ஆஃப் கேக் சாக்லேட் எல்லாம் கொண்டு வந்து உங்க முன்னாடி நீட்டுறாங்க, உனக்கு வேணுன்றதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீட்டுறாங்க. நீங்க எது வேணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க, சாக்லேட்டும் இருக்கு கேக்கும் இருக்கு. அப்போ நீங்க வந்து உங்களோட விருப்பத்தை சொல்றீங்க, நான் சாக்லேட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் லெட் மீ டேக் த சாக்லேட், நான் சாக்லேட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் வந்து அலோ மாதிரி கிடையாது, என்னை அலோ பண்ணு நான் என்னை சாக்லேட் எடுக்க அலோ பண்ண அப்படி கிடையாது. நம்மளுடைய விஷ், நான் சாக்லேட் எடுத்துக்கிறேன் எனக்கு கேக் வேண்டாம் நான் சாக்லேட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் வந்து லெட் மீ டேக் த சாக்லேட். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய ஒரு நம்மளோட விஷஸ் ஏதாவது ஒன்று சொல்றதுக்கு நிறைய வந்து இந்த லெட் மீன்றது வந்து நிறைய யூஸ் ஆகும். லெட் மீ கோ, நான் போறேன் நான் கிளம்புறேன் வா என்ன போட நான் போறேன் அப்படின்னு சொல்றது, லெட் மீ கோ, லெட் மீ சி, ஓகே அண்ட் லெட் மீ எக்ஸ்பிளைன், இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப காமனா நம்ம பேசும்போது யூஸ் பண்றது. நம்ம நிறைய ரீட் பண்றோம் அப்படின்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். நிறைய கான்டெக்ட்ல என்ன மாதிரியெல்லாம் லெட் வச்சு யூஸ் பண்றாங்க, நம்ம நிறைய ஏதாவது நாவல்ஸ் பிளேலாம் நம்ம படிக்கிறோம் ரீட் பண்றோம் அப்படின்னா அப்போ அதுல நம்ம லெட் நிறைய வரும். அப்போ அடிக்கடி ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா கூட கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் லெட். அண்ட் நெக்ஸ்ட் செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ், ஃபர்ஸ்ட் ஒன், லெட்ஸ் டேக் அ செல்ஃபி. நமக்கு ரொம்ப ரொம்ப காமனா தெரிஞ்ச ஒரு ஃப்ரேஸ் இது லெட்ஸ் டேக் அ செல்ஃபி. ரொம்ப ஒரு ஃபேமஸான பாட்டு இருக்கு லெட்ஸ் டேக் அ செல்ஃபி புள்ளன்னு சொல்லி. ஸோ அப்போ லெட்ஸ் டேக் அ செல்ஃபி அப்படிங்கிறது இப்போ இங்க என்ன அர்த்தத்துல வருது அப்படின்னா ஒரு சஜஷன் கொடுக்குற மாதிரி. இப்போ வந்து ஒரு நம்ம எல்லாம் ஒரு 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 பிளேஸுக்கு போறோம், ஒரு இடத்துல போறோம், அந்த இடத்த பார்த்தோன்னே வந்து ரொம்ப அழகா தெரியுது நமக்கு. நம்ம எப்போ போட்டோ எடுக்கலாம்னு சொல்லுவோம், ஒரு இடத்துல அழகா தெரிஞ்சுன்னா இங்க வந்து எந்த இடம் அழகா இருக்கு கமான் லெட்ஸ் டேக் அ செல்ஃபி அப்படின்னு சொல்லுவோம்ல, ஏதாவது ஒரு இடம் அழகா இருக்கு அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு சஜஷன் கொடுக்குறோம். நம்ம இந்த இடம் நல்லா இருக்கே நம்ம இப்படி பண்ணலாமே இங்க செல்ஃபி எடுக்கலாமே அப்படின்னு சொல்றது, அதுதான் அது. ஸோ லெட்ஸ் டேக் அ செல்ஃபி, நம்ம வந்து லெட் செல்ஃபி எடுக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு லெட்ஸ் டேக் அ செல்ஃபி ஒரு ஒரு சஜஷன் கொடுக்குறோம். ஓகே இங்க நல்லா இருக்கு நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தென் லெட்ஸ் கோ டு அ மூவி. லெட்ஸ் கோ டு அ மூவின்றது இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போர் அடிக்குது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க, போர் அடிக்குது எங்க போகலாம், பார்க்குக்கு போகலாமா பீச்சுக்கு போகலாமா எங்கேயாவது வெளியே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நீங்க சொல்றீங்க லெட்ஸ் கோ டு அ மூவி, நம்ம வேணா படத்துக்கு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதான் லெட்ஸ் கோ டு அ மூவி. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், லெட்ஸ் ஸ்டாப் பிளேயிங் இட்ஸ் போரிங். எல்லாம் விளையாண்டுட்டு இருக்கோம் ரொம்ப நேரம், விளையாண்டு போர் அடிச்சிருச்சு, ஓகே போதும் விளையாடுறது அதை நிப்பாட்டலாம், போதும் விளையாண்டது போதும் ரொம்ப போர் அடிக்குது சொல்றோம்ல, அதாவது லெட்ஸ் ஸ்டாப் பிளேயிங் இட்ஸ் போரிங். இப்போ இந்த லெட்ஸ் அப்படிங்கிறது வந்து இங்க என்ன என்ன எதுக்காக அப்போஸ்ட்ரோஃபியஸ் இங்க இருக்கு அப்படின்னா இந்த லெட் அஸ் அப்படின்றதோடைய கான்ட்ராக்ஷன் தான் லெட்ஸ். இந்த லெட்டஸ்க்கு அந்த யூக்கு பதிலாக நம்ம அப்போஸ்ட்ரோஃபியஸ் இதோட கான்ட்ராக்ஷன் தான் லெட்ஸ். ஸோ லெட்டஸும் லெட்ஸும் வேற வேற கிடையாது, ரெண்டும் ஒன்று தான். பட் லெட்டர்ஸ் அப்படின்றது கொஞ்சம் சம்டைம்ஸ் ஏதாவது ஃபார்மலா எழுதுறாங்க அப்படின்னா அந்த நேரம் வந்து லெட்டர்ஸ்னு போடுவாங்க, அப்போஸ்ட்ரோஃபி ஐ மீன் கான்ட்ராக்ஷன்ஸ் யூஸ் பண்ணாம அப்போ லெட்டர்ஸ் போடுவாங்க. பட் லெட்டர்ஸ் அண்ட் லெட்ஸுக்கு வந்து எந்த ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது, ரெண்டும் ஒன்று தான். பட் பேசும்போது எப்பவுமே எல்லாரும் லெட்ஸ்ன்னு தான் பேசுவாங்க, லெட்டர்ஸ்ன்னு வந்து ரொம்ப பேசுறதுக்கு இருக்காது. பேசும்போது மேக்சிமம் லெட்ஸ் அப்படின்னு தான் சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ லெட்ஸ் கோ டு அ மூவி, லெட்ஸ் ஸ்டாப் பிளேயிங், let's take a selfie. And next set of examples, see, let her speak. இப்போ இங்க வந்து லெட் எப்படி யூஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இங்க பெர்மிஷனோ அலோவ் பண்றது சஜஷன் அந்த மாதிரி இருக்காது. தமிழ்ல நம்ம சொல்லணும் அப்படின்னா இதை கொஞ்சம் இரு நான் செஞ்சுக்கிறேன் இதை நான் செய்ய விடு கொஞ்சம் அப்படின்னு சொல்றோம் அந்த மாதிரி. லெட் ஹர் ஸ்பீக், இப்ப யாராவது பேசிட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்கும்போது நீங்க நடுவில் போயிட்டு ஏதோ பேச போறீங்க அப்படின்னா கொஞ்சம் இரு அவள் பேசி முடிக்கட்டும் அவள் சொல்லி முடிக்கட்டும் அவளை சொல்ல விடு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் அது லெட் ஹர் ஸ்பீக் ரைட். நெக்ஸ்ட் ஒன், லெட் மீ கோ. லெட் மீ கோ அப்படின்றது வந்து இப்போ நிறைய பேர் உட்காந்துருக்காங்க இங்க, நீங்க வந்து அப்படியே நுழைஞ்சு நுழைஞ்சு அந்த பக்கம் போக வேண்டியிருக்கு, கொஞ்சம் வழி விடுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த வழி விடுங்கன்னு சொல்றதுக்கு பதிலாக தான் இது.
லெட் மீ கோ அப்படின்னா எனக்கு கொஞ்சம் போக விடுங்க, எனக்கு கொஞ்சம் வழி விடுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. பெர்மிஷன் நம்ம ரொம்ப பொலைட்டாக பெர்மிஷன் கேட்கல அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லலை, பட் ஓகே ரொம்ப அப்படி இடம் இல்லாமல் இருக்குன்னா கொஞ்சம் வழி விடுங்க, என்னை போக விடுங்க, கொஞ்சம் நான் போய்க்கிறேன் அந்த பக்கம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் அது லெட் மீ கோ. தென் லெட் தென் ஸ்டடி. லெட் தென் ஸ்டடின்றது இப்போது நிறைய பேர் உட்காந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, வேற ஒரு ஃப்ரெண்ட் போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு பேசிட்டு விளையாண்டுட்டு இருக்கும்போது நம்ம போய் சொல்லுவோம் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாத, அவங்கள கொஞ்சம் படிக்க விடு, அவங்க படிக்கட்டும் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் அது லெட் தெம் ஸ்டடி. நெக்ஸ்ட் ஒன் லெட் மீ ஃபினிஷ். லெட் மீ ஃபினிஷ்ன்றது இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன், யாராவது பாதியில் வந்து ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னா வெயிட் வெயிட் நான் முடிச்சுக்கிறேன் கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்கிறது தான் இது லெட் மீ ஃபினிஷ். ஓகே ஸோ இந்த லெட் வந்து அலோ அப்படி கிடையாது அண்ட் பெர்மிஷன் அப்படின்னும் கிடையாது. நம்ம தமிழில் நம்ம இதை சொல்லி பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக புரியும் என்ன மாதிரி சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. இந்த லெட் மீ கோ லெட் தென் ஸ்டடினா என்னை போக விடு, கொஞ்சம் நான் போய்க்கிறேன் அது பக்கம், நான் முடிச்சுக்கிறேன் கொஞ்சம் இரு, அவள் கொஞ்சம் பேச விடு அப்படிலாம் சொல்கிறவங்க, அதெல்லாம் தான் வந்து இந்த லெட். ஸோ லெட்டுக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் யூசேஜெலாம் இருக்குது. நம்ம இது வரைக்கும் பார்த்த மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் யூசேஜ் இருக்கும், இது தாண்டி பெருசாக ஒன்றும் யூசேஜ்னு போகாது. பட் இன்னும் கொஞ்சம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். பட் நல்லா இதை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த லெட்டரோட யூசேஜ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா கொஞ்சம் நிறைய ரீட் பண்ணணும், நிறைய ஒரு ஒரு நாவல் அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுறோம் அப்படின்னா கேஷுவலாக அதில் இருக்கிற மாதிரியான சென்டென்ஸ்லாம் பார்த்தோம்னா நிறைய லெட் வச்சுருப்பாங்க, லெட் வச்சு யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம அதெல்லாம் பார்க்குறோம், அடிக்கடி பார்த்துட்டே இருக்கோம்னா அதோட சென்டென்ஸ் எப்படி இருக்குது, ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான சிச்சுவேஷனில் இதை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது வந்து கொஞ்சம் நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் நம்மளும் வந்து அதே மாதிரி ஈஸியாக கொஞ்சம் லெட் வச்சு சின்ன சின்ன ஃப்ரேசஸ்லாம் வந்து சொல்லி பார்க்கலாம், பேசி பார்க்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த யூசேஜ் ஆஃப் லெட், லெட்ஸ், லெட்டஸ், லெட் மீ அண்ட் ஆல் தோஸ் யூசேஜ் ஆஃப் லெட்ஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப் த சேனல் ஃபார் மோர் அப்டேட்ஸ் அண்ட் ஷேர் திஸ் வீடியோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பை.